வணக்கம்மா இன்றைக்கி அருமையான பாறை மீன் ஃப்ரையும் வறுவலும் குழம்பும் வச்சு நான் காமிக்க போகிறேன் இந்த குழம்பு வந்து வேறு மெத்தட் மா அதாவது நம்ம நாட்டு மீன்லாம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி வைக்கிறது இல்லை இது வந்து வேறு மெத்தடில் வைக்கணும் ஏன்னா இது பத்திய மீனுமா இது இந்த பாறை மீன் வந்து பத்திய மீன் எப்படி க்ளீனாக கழுவி இது மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ இது ப்ரிப்ரேஷன் அதாவது இது வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரி நம்ம ஜிலேபி மீன் எல்லாம் கீறி வைப்போம் இல்லையா அது மாதிரி முழுசாக ஏன்னா இது வளர்ச்சியே வந்து ரொம்ப பெருசாக வளராது ரொம்ப இதாக கொஞ்சம் பெருசாக வளரும் அதுக்குன்னு வளராதுன்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு அழகாக லைட்டாக கீறி விடுவாங்கள்ல அது மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே தேங்காய் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இது போதும் ஒரு தக்காளி பழம் இது தான் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இதுலேயே நான் வந்து மிளகாத்தூள்லாம் கூட போட்டுக்குவேன் போட்டு அரைப்பேன் இதே மாதிரி அம்மாச்சி எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு இந்த மீனோட டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கடல் மீன் இல்லையா அதனால் நம்ம இதை வந்து இப்படி செஞ்சு பார்க்கலாம் சின்ன சின்ன மீன் எப்போவும் பெரிய மீனை விடமா சின்ன மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கோ வறுவலுக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன இது தக்காளி வெங்காயம் தேங்காய் சோம்பு மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் ரெண்டாவது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் குழம்பு பொடி இல்லையே இருக்குதுல்ல அந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க இதுக்கு அப்புறம் தனி மிளகாத்தூள் நமக்கு தேவையான காரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது தேவையான காரம் போட்டுக்கோங்க இதுலேயே உப்பு போட்டுக்கங்க உப்பையும் போட்டு எல்லாமே இதில் போட்டுடணும் புளியை தவிர மற்ற எல்லாம் போட்டுக்கிறோம் உப்பு தேவையான உழவு போட்டுக்கிறேன் ஏன்னா இதுலேருந்து தான் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு இது மாதிரி பேச வச்சுங்க இது வந்து இன்னொரு விஷயமா புளி வந்து இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம் கடல் மீனுக்கு எப்போவுமே புளி குறைச்சலாக தான் போடணும் நாட்டு மீனுக்கு தான் கொஞ்சம் கூட இப்போ வறுவலுக்கு வந்து கொஞ்சம் திக்காக புழிஞ்சு விட்டுங்க முதல்ல இது மாதிரி பொழிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை இப்போ இதுக்கு வந்து வறுவலுக்கு கொஞ்சம் நம்ம எப்பவுமே புளி ஊற்றுவோம் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வறு அதாவது அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு பரட்டிக்கிட்டா போதும் இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் ரொம்ப மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம் அதில் இருக்கிற காரமே போதும் அதில் இருக்கிற காரம் உப்பே இதுக்கு போதும் ஏன்னா குழந்தைங்க வந்து இது விரும்பி சாப்பிடணும் நம்ம சாப்பிட வைக்கணும் ஏன்னா இது வந்து மருத்துவ குணம் உள்ள மீன் இது பாறை மீன் வந்து சும்மா சொல்லக்கூடாது இந்த இந்த குட்டி பாறை வந்து சின்ன பாறை மீன் சொல்லுவாங்க இது வந்து பத்தியத்துக்கு ரொம்ப உகந்தது இதுக்கு முள் ரொம்ப இருக்காதுமா முள்ளு மட்டும்தான் ஏன்னா பொரிச்சா தலை அதோடய தலையெல்லாம் முறுக்கு மாதிரி நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு இப்போ அதுக்கு முதல்ல வறுவலை பார்ப்போம் வானிலையில் எண்ணெயை விட்டு அது பொ காஞ்சிருச்சாங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன் மசாலாவை எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு ரெண்டு ரெண்டாக பொறிச்சு வச்சுங்க இந்த பாறை மீனோட விசேஷம் என்னென்னா இந்த இதை கருவாடு போடுவாங்க இந்த கருவாடு வந்து பத்திய பத்தியத்துக்கு இந்த கடல் மீன் வந்து சின்ன சின்ன இந்த நகரப்பொடி தோக மீன் தோகப்பொடின்னு சொல்லுவாங்க நெத்திலி பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா பல பொடிகள் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்களேன் இந்த மெத்தடில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா பெரிய மீனை விட சின்ன மீன் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமானது கடல் மீன் குழம்பு வைக்கும்போது புளி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாதுமா குழம்பையே அது கெடுத்துரும் அதனால் கொஞ்சமாக புளி போடணும் ஏன்னா எப்போவுமே கடல் மீன் வந்து நல்லது நாட்டு மீனை விட கடல் மீன் ரொம்ப மெடி அதாவது மருத்துவ குணம் உள்ளது அதனால் அதை போட்டுக்கலாம் இப்போ வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அந்த எண்ணெய் தான் வச்சுருக்கேன் ரொம்ப எண்ணெய் போடலை இந்த மீன் குழம்புக்கு பாருங்கள் அதே இந்த வறுத்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக இருந்துச்சுல அதில் ரெண்டு வெந்தயம் போடுங்க ரெண்டு வெந்தயம் போட்டு அது பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அஸ் அஸ்விஷல் நம்ம தாளிப்போம் இல்லையா மீன் குழம்பு அது மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க இந்த மீனை வந்து அடிக்கடி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா நீங்கள் பாறை மீனில் இந்த வகை பாறை மீனை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அதுங்களுக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிடுவோம் பிள்ளைங்க வந்து தயிர் சாதம் வறுத்து இந்த அதாவது தயிர் சாதத்தை வச்சுட்டு சைடில் இந்த மீனை வறுத்து வச்சுருங்க சாப்பிடும் ஆனால் தயிர் சாதத்துக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் தயிர் சாதத்துக்கு மீன் குழம்போ மீன் வறுவலோ ரொம்ப கொடுக்க வேண்டாம் ஏன்னா தயிருக்கும் மீனுக்கும் சரியாக வராதுமா அதனால கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக தயிர் போட்டு கொஞ்சம் தண்ணியை நிறையா ஊவிட்டு இந்த மீனை சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் புளி வந்து கொஞ்சமாக தான் தண்ணியாக இருக்குது பாருங்கள் திக்கா கூட இல்லை புளி அதுக்கு கொஞ்சோண்டு மீனுக்கு போட்டுட்டு மீதி வச்சுருக்கோம்ல வறுத்த மீனுக்கு கொஞ்சோண்டு புழிஞ்சு விட்டுட்டு அது மீதியை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் புளியை அதில் நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை போட்டுக்கலாம் ம் மசாலாவில் தான் எல்லாம் உப்புலேருந்து எல்லாம் போட்டு அரைச்சாச்சு அதனால் அதை கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மீன் வகை அதாவது சின்ன பாறை மீன் தோகை மீன் மறுபடி சொல்கிறேன் பல பொடி நகரப்பொடி அந்த நெத்திலி மீன் இதெல்லாம் கலந்து வைக்கும்போது இது மாதிரி மெத்தடில் குழம்பு வைங்க இப்போ குழம்ப கூட்டி அதில் விட்டாச்சு எண்ணெயை ஊற்றாமல் அந்த வறுத்த எண்ணெயிலேயே நான் வெந்தயத்தை போட்டு தாளிக்கிற சாமானை போட்டு பொறிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்த உடனே நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு என்ன அதில் நம்ம மீன் ஒன்று ஒன்றா போடுங்க குழம்பு கொதித்த உடனே மீனை ஒன்று ஒன்றா போடாதுங்க இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடுறது மெல்லிய மீன் இது வந்து எப்படின்னா மெல்லுடலி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி திக்கா தோலெல்லாம் திக்காக இருக்காது நைஸாக இருக்கும் அதனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் அதை நம்ம கொதித்தா போதும் ஏன்னா ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதனால் குழம்ப நல்லா கொதித்து என்ன பிரியுது பார்த்திங்களா இதில் மாங்காய் போட்டுறாதீங்கம்மா நாட்டு மீன் மாதிரி இதுக்கு மாங்காய் போடக்கூடாது அது மட்டும் சொல்லிக்கிறேன் மாங்காய் போட்டால் இந்த மீனோட வாசம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் அதனால் அது போடாதீங்க மாங்காய் போடாமே குழம்பு வைங்க அருமையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அது குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இந்த கடல் மீனை வந்து நிறையா கொடுங்க நாட்டு மீனை விட கடல் மீனை நிறையா பொறிச்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஏன்னால் நம்ம எல்லாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பாடுபடுறோம் குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்கம்மா நன்றிம்மா